என்னுடைய செல் நம்பரை வந்து நான் போர்டில் எழுத போறேன். இந்த நம்பரை பாருங்க. இந்த நம்பரை இந்திய எண்முறையில் படிக்க வேண்டும், பன்னாட்டு எண்முறையில் படிக்க வேண்டும். இதுக்கு என்கிட்ட ஒரு ரெண்டு மந்திரம் இருக்கிறது. இந்த ரெண்டு மந்திரத்தை உங்களுக்கு சொல்லித்தரவா? சரி, பார்க்கலாமா? அந்த மந்திரத்து பேரு 3-2-2 ஆலாக்கோ மந்திரம். 3-3-3 ஆமிபி மந்திரம். இந்த 3-2-2 ஆலாக்கோ மந்திரம் தான் இந்திய எண்முறை. இந்த 3-3-3 ஆமிபி மந்திரம் தான் பன்னாட்டு எண்முறை. இந்திய எண்முறையில எவ்வாறு இந்த எண்ணை படிக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த மந்திரம் குறிப்பிடுகிறது. 3-2-2 விளக்கம் பாருங்க. 1-2-3 ஸ்தானம் கழிச்சு ஒரு கமா வைக்க வேண்டும். அச்சாச்சா, இப்ப அடுத்து எத்தனை ஸ்தானம் வச்சு கமா வைக்க வேண்டாம்? 2-1-2 கமா வச்சாச்சு. மறுபடியும் எத்தனை ஸ்தானம் கழிச்சு கமா வைக்க வேண்டாம்? 2-1-2 வச்சாச்சு. அச்சாச்சா, இங்க என்ன போட்டிருக்க? ஆலாக்கோ. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 100 வரைக்கும் இருக்கக்கூடிய டிஜிட் நமக்கு படிக்க தெரியும். அதுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடியதுல ஒரு ஆ, ஒரு லா, ஒரு கோ, முடிஞ்சு போச்சு. படிக்கலாமா? 860,86,70,365. இதுக்கு பேர் தான் இந்திய எண்முறை. பன்னாட்டு எண்முறை பாக்கலாமா? பாருங்க, இப்போ இதே மந்திரம் போலதான் இந்த மந்திரம். 3-3-3 ஆமைப்பி. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 1-2-3 ஒரு கமா. 1-2-3 ஒரு கமா. 1-2-3 ஒரு கமா. ஃபர்ஸ்ட் 100 வரைக்கும் நமக்கு படிக்க தெரியும். அதுக்கு பக்கத்துல என்ன போடணும்? ஆ, 1000. இந்த இடத்துல மீ, மீனா என்னது? மில்லியன். என்னது? மில்லியன். அவ்வளவுதான்.